வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சென்னை பல்லாவரத்தில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் மர்மப்பொருள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த சங்கர் நகர் 22வது தெருவில் பழைய காவல் நிலையம் அருகில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள மக்கள் அதே இடத்தில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை நகராட்சியில் இருந்து குப்பைகள் அள்ளுவதற்காக ஊழியர்கள் வந்தனர். அப்போது குப்பைகளை அள்ளும் பொழுது மர்மப்பொருள் ஒன்று வெடித்தது. இதனால் நகராட்சி ஊழியர் தேவகி என்பவர் காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த சங்கர் நகர் காவல்துறையினர் காயமடைந்த தேவகியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தடவியல் ஆய்வு அறிவியல் நிபுணர் சோஃபியா வரவேற்கப்பட்டு ஆய்வு செய்து பார்த்தபோது வெடித்த மர்மப்பொருளை சோதனை செய்ததில் அது ஒயிட் பாஸ்பரஸ் என தெரிய வந்தது. பின்பு ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தும் போது ஒயிட் பாஸ்பரஸ் துண்டுகள் அதிக சத்தத்துடன் 5 முறை வெடித்தது. அப்போது அருகில் இருந்த காவல்துறை மற்றும் ஜேசிபி ஓட்டுநர் அலறி அடித்து ஓடினர். அப்பகுதியில் தற்போது பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஒயிட் பாஸ்பரஸ் எப்படி வந்தது என சங்கர் நகர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சம் வந்து அது இந்த மாதிரி குப்பை இருக்கிற இடமா தான் வெடிக்குது. அங்கேயும் குப்பை இருக்கிற இடத்துல தான் வெடிச்சிருக்கு. இது